கடையில ஏழு ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சக்கரை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உடச்சு வச்சிருக்க பாதாம் முந்திரிய ஆட் பண்ணிக்கோங்க. மேத்தனல்ல தட்டில் ஊத்திடுங்க. அரை மணி நேரம் கழிச்சு குட்டியா உடச்சுக்கோங்க. அரை லிட்டர் பால காய்ச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க வேண்டும். ஒரு ஸ்பூன் சோளமாவே ஓட்டமா பால் விட்டு கலக்குங்க. அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சோளமாவே ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் முந்திரி கேரமல் ஆட் பண்ணிக்கோங்க. கொடகொடப்பா அரைச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலக்கி விட்டுங்க. பால்ல ஆனக்கப்புறம் மோல்ட்ல ஊத்திக்கோங்க. இப்போ 8 மணி நேரம் வச்சிருங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுக்கலாம். நார்மல் வாட்டர்ல வச்சு கலக்குங்க. இப்படி கலக்குனா மோல் இருந்து குல்ஃபி வரும். இங்க பாருங்க, இப்ப எப்படி ஈஸியா வந்துருச்சு. இப்போ நான் சாப்பிட போறேன். சூப்பரான குல்ஃபி, நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க.